டேய் பிள்ளைகளா வாங்க ஏய் ராஜா திங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா எங்கடா போயிட்டு இருக்கீங்க சும்மா தான் பேரி பார்க்கோ சரி ஊர்ல இருந்து வந்தீங்களே எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க சாரிடா சொல்லோம் ஊர்ல இருந்து வரும்போது மறந்துட்டேன்டா சரிடா நான் காசு தரேன் போய் கடையில வாங்கி சாப்பிடுறீங்களா சரிடா செல்லம் இந்தடா ஒரு ரூபா போய் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடுங்க சரியா என்னது ஒரு ரூபாயா ஒரு ரூபாய்க்கு ஒரு மண்ணும் கிடைக்காது ஒரு பிங்கோ பாக்கெட் 5 ரூபா ஒரு நபாட்டி பாக்கெட் 5 ரூபா ஒரு குர்குரே பாக்கெட் 5 ரூபா ஒரு ரூபாய்க்கு ஒண்ணும் கிடைக்காது எந்த காலத்துல இருக்கீங்க வெல்பா ஆசை சாக்லேட் 50 காசு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு சாக்லேட் வரும் ரெண்டு பேரும் ஆளுக்கு சண்டை போடாம உட்கார்ந்து சாப்பிடுங்க சரிங்களா ஓ அப்ப இப்ப ஆஸ் ஜாக்கெட்லாம் வர்றதே இல்லையா சரிடா நான் எங்க காலத்துல அது தான்டா ரொம்ப ஃபேமஸ் அதனால தான்டா சொன்னேன் நான் சொன்னது கரெக்ட் தான் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்கன்னு தெரியல ஆமாண்டா சொல்லுங்களா நான் அந்த காலத்திலே இருந்திருக்கேன்டா இப்ப எல்லாம் மாறி போச்சுடா சரிங்கடா இந்தடா 10 ரூபாய் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கடா என்னடா 10 ரூபா கூட பத்தாதுன்னு சொல்றீங்க? நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். 10 ரூபா பத்தாது பெரியப்பா. இது பெருசா பிளான் பண்ணுமே. புள்ளங்க நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்குது போல. சரிடா, எவ்வளவு தான்டா எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட? சரிங்கடா, இந்தா 50 ரூபா தரேன். ரெண்டு பேர் இருக்கீங்க. ஆளுக்கு 25 ரூபா எடுத்துங்க. சரியா? வாங்கினது யார் காசு கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சின்ன புள்ளைங்க தாம்மா விடுங்கம்மா ஏம்மா இந்த பழக்கம் தான் எல்லா இடத்துலயும் வரும் டேய் பப்பு பெப்பா கிட்ட காசு கொடுற திருப்பி நான் தான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல போய் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கம்மா போங்கம்மா நீங்க வாங்கிக்கோங்க பெப்பா இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க ஆ உங்க அம்மாட்ட சொல்லிக்கிறேன் நீங்க போங்க சரிடா புள்ளைங்க சந்தோஷத்துக்காக தான்டா கொடுத்தேன் வேற எதுக்கும் இல்லடா